அகத்தீசனை வணங்கினால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞான தீபமே, மெஞ்ஞான போதுமே, என் தாயே, என் தந்தையே, என்னை ஏற்று அருள் செய்து கேட்டு பார்க்கணும். யாரு கேட்கணும்? ஆசா ஞானபடிதனை கேட்கலாம், ராமலிங்க சாமி கேட்கலாம், மாணிக்க வாசனை கேட்கலாம், வள்ளுவனை கேட்கலாம், அகத்தீசனை கேட்கலாம். போற்றத்தக்கக்கூடியவன் அகத்தீசன். உலகத்தை எல்லாரும் அகத்தீசன் பூஜை செய்யாமல் கடுவார். அகத்தீசனை கேட்டுப்பார். நீ எல்லாம் பெரியோர் ஐயா, எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான், எத்தனையோ பாவிகள் ஐயா அவன் பாவத்தை நீக்கி உன்னோய் போட்டு சித்தி பெற்றிருக்கிறான். எல்லோரும் மரணமெல்லாம் பெருவாள் பெற்றிருக்கானே, நான் பாவிக்கு தலைவன் தானே, நானே பஞ்சமா பாவியாச்சே, குடும்பையார பாவி நாயின்னு கேடாதவன், எனக்கு அருள் செய்ய வேண்டும். உன் நாமத்தை சொல்வதற்கு வாய்ப்பு தந்து விட்டாய், நான் புண்ணி செய்து விட்டேன். உன் நாமத்தை சொல்லவே எனக்கு யோக்கியதை இல்லாதவன், உன் நாமத்தை சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்து விட்டது, இனி நான் தப்பித்துக் கொள்வேன். மீண்டும் மீண்டும் உன் திருவடியை பற்றி திருவடியை பூஜித்து உன் நாமத்தை சொல்லி ஜென்மத்தை கிடைத்த எனக்கு அருள் செய்ய வேண்டும் தாயே என்று அழைத்துப்பார். அதல்லவா பற்றுக பற்றான். அப்பற்ற நீ பற்றுக பற்றி விடற்கு எந்த பற்று விடற்கு? தேக பந்தம் நீங்குவதற்கு. அவர்கள் மலமாகியற்றவர்கள், மனமாகியற்றவர்கள், பத்தபாசம் அற்றவர்கள் ஞானிகள் எல்லாம். அவரை வணங்கி கிடைத்திருக்கிற மாண்டு பெரிய கிடைத்திருக்கு, கிடைத்திருக்கே அகத்திய சன்மாசம் கிடைத்திருக்கு. சின்ன விஷயம் இல்லை, அகத்திய சன்மாசம் சார்ந்திருப்பது புண்ணியவங்க சார்ந்திருக்க முடியும். பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்யாமல் இந்த இடத்து மண்ணுக்கு வர முடியாது. ஏனென்றால் அவ்வளோ புண்ணியவான், அத்தனை பேரும் ஞானிகள் தங்குகின்ற இடம், புண்ணிய செய்த மக்கள் வந்திருக்கிறார்கள். நாளை காலை 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். காலை 5 மணிக்கு எந்திரிச்சு காலை கடையை முடித்துட்டு 6 மணிக்கே இங்கே வந்து திருவிளக்கு ஏற்றி வைத்து ராம அகத்தியசே சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணம்னு சொல்லியிருக்கார். இடையில எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஒரு நிமிடம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு சொல்லிட்டு ராமலிங்க தேவாய நம என்று சொல்ல வேண்டும். காலையில் 1 நிமிஷம் நண்பர்கள் ஆண்களும் பெண்களும் கூட வேண்டும். இங்கே கூடி உட்காந்து அந்த அரிய மந்திரம், பெரிய மந்திரம் ராமலிங்க சாமி சொன்ன அந்த மந்திரத்தை ஆசன அகஸ்கத்தை சொல்லியிருக்கிறார். நாம் சொல்லணும், அதுக்கப்புறம் தன் கடமை செய்யலாம். இப்போ இது மாதிரி வாய்ப்பு, இப்போ டிவியெல்லாம் 10 மணிக்கு மேலே யாரும் பார்க்கக்கூடாது. பார்க்குறான்னு அவங்க சொல்கிற மாதிரி கட்டாயப்படுத்தலை. 10 மணிக்கு பார்க்க நல்லது, உனக்கு நல்லதப்பா, அதோடு விட்டுருவான். நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். அதிகாலை 5:30 மணிக்கு எந்திரிச்சா நல்லது, எந்திரிச்சாவும் சொல்ல மாட்டான். எந்திரிச்சாவுன்னு சொன்னாக்க வினைப்பயன், அவன் வினைப்பயன். 2 மணி வரலும் டிவி பார்க்குறான், விரும்பி 8 மணி வரும் தூங்குறான், அவன் வினைப்பயன். அவனுடைய வினைப்பயன் அப்படி இருக்கான். நாம மாற்றம் 5:30 மணிக்கு வந்து நல்லதுப்பா, 6 மணிக்கு இங்கே கேட்டால் அவன் நல்லதுன்னு சொல்லுவான். கட்டாயப்படுத்தாது அவனை, அவன் விஷயம் தூங்கட்டும், 2 மணியும் டிவி பார்க்கட்டும், ஏதாவதுனாலும் செய்யட்டும். கட்டாயப்படுத்துற வேலை இங்கே இல்லை. நல்வனை எந்தா தேறிக்கிட்டான். மந்திருக்கடம் பெரிய இடம், ஜென்மத்தை கிடைத்திருக்கு வாய்ப்பு இல்லாட கிடைத்திருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜென்மத்தை கிடைத்தட்டா கிடைத்தோம், கட்டாயப்படுத்தாதே, இஷ்டத்தை தூங்குன்னு விட்டுருவோம். ஆக தொண்டர்கள் நாளைக்கு காலையில் இங்கே வருவாங்க, அவங்க வழிபாடு செய்வாங்க. வேறு எந்த நாமமும் சொல்லக்கூடாது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கன்று தான் சொல்லணும், வேறு எந்த நாமத்துக்கு இடமில்லை. 1 நிமிஷம் அதான் சொல்லணும். கடைசியில் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சாமிகளே உன் திருவடிகள், ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இதை நடக்கணும், வேறு எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது, எதையும் சொல்லவும் கூடாது, சொல்றது நல்லது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.